திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே வீடுகள் கடை என ஆறு இடங்களில் அரங்கேறிய தொடர் கொள்ளை சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஆவடி பட்டாபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரலேகா என்பவரின் வீட்டிற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி நகை, பணம், செல்போன் ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளனர். இதேபோல் திருநன்றவூர் வேணு மாதவன் நகரைச் சேர்ந்த ஆண்டாள் என்பவரது வீட்டிற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி மூன்று சவர நகையை பறித்துச் சென்றனர். அடுத்தடுத்து ஆறு இடங்களில் நடைபெற்றுள்ள திருட்டு சம்பவங்களால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூரில் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு அருகே மெத் எனப்படும் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்த பெண் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 12 கிராம் மெத்தபைட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் மீது செம்மஞ்சேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரை பகுதியில் உடைந்த நிலையில் புத்தர் சிலையுடன் வெளிநாட்டு தெப்பம் மிதந்து வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மீனவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் நிகழ்விடத்துக்குச் சென்ற காவல்துறையினர் தெப்பத்தை ஆய்வு செய்தனா்.